வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்த அந்த யூனிஃபார்ம் கோட்டோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து பட்டன் கஜாக்கு வந்து கொடுக்கணும், அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஆம் ஹோல்கிட்டையும் அந்த ஃப்ரண்ட்டு ஹூக்கு பட்டி பட்டன் பட்டி வைக்கிற இடத்துலையும் அடித்து திருப்புறதுக்காக நம்ம பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வளைவாக நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த பகுதியை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி பிசிறு தெரியாமல் மடிச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காக எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கிற பகுதி. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அடித்து திருப்பி உள்பக்கமாக நம்ம திருப்பி விட போகிறோம். நம்ம இந்த மாதிரி பீஸ் ரெடி கட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம அந்த கோட்டுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஷால் போடாமல் இந்த மாதிரி கோட்டு போடுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு லுக் இருக்கும், அசிங்கமாக இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரைட் சைடு மேலே, அதாவது அந்த கோட் கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் போர்ஷனுடைய ரைட் சைடு மேலே இந்த போர்ஷன் நீங்கள் மடிச்சடிச்சிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பகுதியுடைய ரைட் சைடை வச்சு ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பட்டன் பட்டி வர்ற இடங்களில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் பகுதி, ஆம்ஹோலில் நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வளைவான இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சிசர் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈவனாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து உள்பக்கமாக திருப்பி ரிவர்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு மேலே வந்து ஒரு எஜ்ஜு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். கீழே நம்ம கொடுத்துருக்குற அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி ஷேப்பில் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஸோ நல்ல நகத்தில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து கொடுத்து எஜ்ஜு ஸ்டிச் மேலே போட்டிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்டை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஃபினிஷ் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணலாம், பட் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆம்ஹோல்கிட்டையும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சு ரெண்டு கிளாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம எல்லாமே அடித்து திருப்பி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணணுங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பேக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்னுடைய அளவு எவ்வளோ என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸையும் நான் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் உள்ள கிளாத் கொடுத்து அடித்து திருப்புறதுனால திருப்பலாம். இல்லை வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதே அளவில் கூட நீங்கள் இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மெத்தடில் ஆம் ஹோல்கிட்டையும் நம்ம ஃப்ரண்ட் அந்த பட்டன் பட்டி வைக்கிற இடத்துலையும் அடித்து திருப்பி கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ கிளாத் நீங்கள் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தட் கோட்டு வந்து நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து யூனிஃபார்மாக இந்த மெத்தடு தான் இப்போ போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக வீக் அழுது அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி கூட வருது. ஸோ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃபோல்டிங் நெக்கு கிட்டே வர மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கட்டிங் இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நம்ம நார்மல் வீ கட் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீ நெக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி சுடிதாருக்கெல்லாம் நீங்கள் டாப்புக்கு வீ நெக் வச்சா எந்த மாதிரி கட் பண்ணுவீங்க, காலர் நெக் வச்சா எந்த மாதிரி ஷோல்டர் வைப்பீங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும்.
நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பட்டன் பட்டி வைக்கணும் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணி நான் வந்து பட்டன் பட்டி ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு வெளியே தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் முடித்து நான் பட்டன் காஜாக வச்சு கொண்டு வந்துட்டேன். ப்ளவுஸில் பட்டன் பட்டின்னு சொல்லி சொல்லி இங்கேயும் நம்ம பட்டன் பட்டி பட்டன் பட்டின்னு வருது. ஸோ கீழே அந்த வி மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச் அந்தளவுக்கு அகலத்தில் எடுத்துகிட்டு ஓரத்தில் மடிச்சு அடிச்சிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு அடிச்சிருக்கேன். இப்போ அந்த வி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம பானுக்கு ஸ்டார் நெக்கெல்லாம் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோமோ ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த வளைவான இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சைடில், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ப்ளீட் வச்சு வளைச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். எஜ்ஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்தேன், அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த வி ஷேப்பு பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து மடித்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பும் போது நீட்டாக வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கண்டிப்பாக வைக்கணும். கிராஸ் பீஸ் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. ஸோ ஸ்ட்ரெயிட் பீஸ் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. முக்கியமாக அந்த வளைவுக்கு அந்த கரெக்டாக அந்த டேர்னிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ளீட் மாதிரி வச்சு நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு சைடையும் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி வி ஷேப் கொடுத்தும் சில கோட்டில் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஒரு சில கோட் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளைனாக பேக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் வச்சிட்றாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக இந்த கோட் மாடல் வந்து அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க, ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோட் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கண்டிப்பாக மாடல் வேணும். ஸோ அந்த அதை பார்த்து தான் வந்து பண்ண முடியும்னு சொன்னதுனால அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கோட் மாடல் வந்து எனக்கு ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பேக் போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். சுடிதாருக்கு வந்து நம்ம பிடிப்போம் இல்லையா பேக் டாட், அதே மாதிரியான மெத்தட் தான் பிடிக்கிறேன். ஷார்ப்பாக ஆரம்பித்து ஒரு 1/4 இன்ச்சில் மொத்தமாக கொண்டு வந்து மறுபடியும் ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கிறேன். ரெண்டு சைடு டாட் பிடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம எந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு துணி விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் நீட்டாக மடிச்சு அடிச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு சின்ன கர்வ் கொடுத்து தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணல கீழே. பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல்கிட்டையும் நெக்குக்கிட்டையும் அடித்து திருப்புறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பீஸ் வச்சு தான் நான் வந்து அடித்து திருப்புறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸுனுடைய அந்த கீழ்ப்பகுதியில் வந்து ரா எஜஸ் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை மடித்து அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் கீழே கட் பண்ணியிருந்தேன். ஸோ மடித்து அடிச்சுக்கிட்டேன் பீஸரை கவர் பண்ணி. நெக்கு அடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த வளைவான இடங்களையெல்லாம் கண்டிப்பாக சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆம்ஹோலுக்கு எவ்வளவு கிளாத்து விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்குக்கு நம்ம எப்போவுமே 1/2 இன்ச் தான் விடுவோம். ஸோ நெக்குக்கு வந்து நான் 1/2 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல எந்தெந்த அளவு துணி நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷோல்டர் வந்து இப்போ வந்து நம்ம கவர் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பேக்கில் ஒரு மாதிரி அளவுலேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி அளவுலையும் அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் போயிடும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் கிட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன் தையலுக்கு. ஸோ நான் வந்து 1/2 இன்ச்சில் தான் வந்து இப்போ நான் தைச்சிட்ருக்குறேன். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஷோல்டரை அட்டாச் பண்ணணும்.
பாருங்கள் இந்த மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பக்காவாக நம்ம அடித்து திருப்பி எல்லாம் எட்ஜ் ஸ்டிச்செல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதனுடைய ஷோல்டருக்கு வந்து அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு உள்பக்கம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஷோல்டருக்கு தேவைப்படுதுங்கிறத வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபோல்டிங் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ண இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேக்கினுடைய ஷோல்டரும் ஃப்ரண்ட்டினுடைய ஷோல்டரும் நம்மளுக்கு மேட்ச் ஆகும், ஈவனாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மடிச்சு விடணும்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டு பண்ணணும், அதாவது ரைட் சைடு நம்ம கோட்டினுடைய ரைட் சைடு பக்கம் தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பேக் போர்ஷனுடைய ரைட் சைடு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனுடைய ரைட் சைடு கொண்டு வந்து நான் வந்து அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்னுடைய அந்த கேப்பில், ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்ம அடித்து திருப்பலாம் அங்கே கேப் விட்டுருக்கோம் தைக்காமல். ஸோ அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கிற அதே அளவில், அரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன் அதே அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஷோல்டர் பிசுரே வந்து வெளியில் தெரியாது, ஃபுல்லாக உள்ளே கவர் ஆயிரும்.